என்னை நீ ஒப்புக்கொள்ளவில்லை, என்னை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் என் ராஜ்யத்தில் உனக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்வது வந்து எந்த லாஜிக்கும் எதிரானது இல்லை. அதை விளங்கிக்கிறேன். ஒரு விஷயம் இருக்குது, இந்த மெசேஜே போய் சென்று அடையல. சில இடங்களில் வந்து ஒரு கடவுளை தான் வணங்கணும் அந்த மாதிரி அப்படியான ஒரு செய்தியே போகலை. ஆதிவாசிகள் இருக்கலாம், தோடர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஒரு உலக தொடர்பு இல்லாத மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன, அதுக்கு இஸ்லாம் வழியை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ வந்து இந்த மாதிரி அல்லாங்கிறவன் அப்படிலாம் வழங்காட்டால் பரவாயில்லை, இந்த அளவுக்கு அவன் நடக்கணுமா. இஸ்லாம் சொல்லுது, படைக்கப்பட்ட பொருள்களை நீ கடவுள்னு சொல்லியிருக்க கூடாது. இதை கடவுள்னு சொன்னீங்களே, எதையும் சொன்ன, அதாவது இதை சொல்வதற்கு இஸ்லாமா வரணும். நீனா ஒரு பொருளை உண்டாக்கி வச்சுட்டு இதை போய் கடவுள் இல்லப்பா, இதை கடவுள்னு ஏன் சொன்ன, நீ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சும்மா விட்டுருவான், கடவுள் விட்டுருவான். அது என்ன சொல்லக்கூடாது, கடவுள் இல்லாத அவனை ஏத்துக்கிறாட்டா கூட அவன் இடத்துல வேற ஒண்ணு வைக்காம இருக்கான். கடவுள் இடத்துல கடவுள்னு ஒண்ணு தேவைன்னு உனக்கு விளங்குது, உன் அறிவே சொல்லுது. அது இதானா, இதானா அது, உன்னை விட எல்லா வகையிலையும் தரம் குறைஞ்சதுதான் உனக்கு கடவுளா, அது பேசணிச்சா, உனக்கு ஏதாவது தருமா, உனக்கு மறுமொழி சொல்லுமா, உன்னைய விட சூப்பர் பவரா உள்ளதுலப்பா நீ ஏத்துருக்கனே. அப்ப நீ விளங்கி இது வந்து யாரு சொல்லித்தர வேண்டிய மூளையை கொண்டே நீ தீர்மானிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கண்டிப்பாரு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்று இஸ்லாம் சொல்றாரு. அது யாருக்கு இந்த மாதிரி மெசேஜ் போவாது உங்களுக்கு, அதான் தெளிவு மறைக்கிறதுலாம் ஒண்ணும் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. எல்லாருக்கும் நன்றி. இப்ப வந்து சாமி கும்பிட்டா, உங்க சாமி வந்து கும்பிட்டா, அதாவது கல்ல வணங்குறீங்க, மண்ண வணங்குறீங்க, சொர்க்கத்துல போக மாட்டீங்க, நரகத்துல தான் போறீங்க, அது எப்படி, அது உங்க சாமி மட்டும் கும்பிட்டா நீங்க வந்து எங்க வேணாலும் தொழுவுறீங்க, எங்க நினைக்கிறீங்க அங்க தொழுவுறீங்க, நாங்க சாமி கும்பிட்டா மட்டும் நரகத்துல தள்ளுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் ஆப்டாது அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு. அதாவது இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் வணங்குற இடங்கள்ல கடவுள் இருக்கிறான்னு நாங்க நினைக்க கூடாது. பள்ளிவாசல் இருக்குங்களா, பள்ளிவாசல்ல தான் கடவுள் இருக்கார் நினைச்சா எங்களுக்கு பாவம், அது பெரிய குற்றம் இஸ்லாத்துல. பள்ளிவாசல்ல கடவுள் இல்லை, அது ஒரு சுத்தமான ஒரு இடம் வேணும், ஒரு கூட்டம் எல்லாரும் ஒன்னா கூடணும், அது கூட்டமைப்புக்கு தான் வீட்டில் கூட தொழுகலாம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்ற தொழுகைங்கிற அந்த வணக்கத்துல ரெண்டு விஷயத்த கடைப்பிடிக்குது. ஒன்று வந்து எல்லாரும் கூட்டா நிற்கணும், ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன், ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன் நிற்கும் பொழுது அந்த சகோதரத்துவம் தன்னால வரும். இன்னைக்கு வரைக்கும் இந்த சகோதரத்துக்கு காரணமே தான் தொழுகை, நாங்கள் நின்று பல உணவு இந்த பக்கம் செட்டியார் நிற்கிறாரு, இந்த பக்கம் முதலியார் நிற்கிறாரு, நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம், டெய்லி நின்று 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 அது அதே பழகி போனோம்னே நாங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ காலையில் சுபத்துக்கு காலையில் தொழுதுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் வலது பக்கம் யார் நின்றாங்க சொல்ல தெரியாது, உங்கள் இடது பக்கம் யார் நின்றாண்டுகளுக்கு சொல்ல தெரியாது. ஏன் இப்படி நாங்கள் ஆயிட்டோம்னு கேட்டால், டெய்லி திரும்ப 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 ரொட்டீனா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கல்ல, உங்கள் வலது பக்கம் யார் இடது பக்கம் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த நிலையில வழிபாட்டு தலங்கள்ல இருக்கணும், வழிபாட்டு தலங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து நிக்கிறது காரணமே அந்த தொழுகலாம். அதுக்காக ஒரு இடம் வேண்டும், அதுக்குத்தான் பள்ளிவாசலே தவிர அங்க கைகால் முகத்தில நாங்க கழுவணும் அந்த வசதி அங்க இருக்கும். பாத்ரூம் போனா கழுவணும், நாங்க பாத்ரூம் போட்டு கழுவாம கூட சிறுநீர் கழிச்சா கூட கழுவணுங்க, அந்த ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கைகால் முகத்தெல்லாம் கழுவிட்டு தூசி துரும்பு எண்ணெய் பிசுக்கு அது இது ஒண்ணும் இல்லாம சுத்தமான இடத்துல இந்த மாதிரி மார்பிள் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அழகான இது கார்பெட் விரிச்சிருப்பாங்க, பாய் விரிச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளிவாசலை தவிர அது ஒரு சுத்தம் என்பதற்கு நாங்கள் போறோம். எல்லாம் ஒன்னா கூடுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஏன் வீட்டுக்கு வாண்ட ஒருத்த வீட்டுக்கு கூப்பிட்டான்னா அவன் ஆதிக்கமா போயிடும். ஒரு பொது இடமா தான் அது இருக்கணும், ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையா அது இருந்துடக்கூடாது. எனக்கு உரிமையான இடத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் என்பதற்காக வேண்டி பள்ளி வாசல் என்று ஒன்று கட்டிக்கிறோம், அதில் போய் தொழுகிறோம். அது எதுக்கு, கூட்டு தொழுகைக்கு தான். இல்லை அந்த மாதிரி வெளியே வந்துட்டோமா, அந்த வந்துட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ளே தொழுவோம், உங்க வீட்டில் உங்கள்ட்ட அனுமதி கொடுத்தா நாங்கள் உங்க வீட்டில் தொழுவோம், பர்மிஷன் வாங்கிக்கிட்டானா. மற்றவங்க இடத்துல தொழுவதா இருந்தா அவர்கள் பர்மிஷன் கொடுத்தார்களே, ஆனால் உங்க வீட்டில் தொழுவலாம், எங்க வீட்டில் தொழலாம், ரோட்ல தொழுவலாம், காட்டில் தொழுவலாம், மேட்டில் தொழுவலாம், அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். மலஜலம் கிடக்கூடாது, நதி அசுத்தம் கிடக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும், பியூரான ஒரு இடம். அதான தவிர கடவுள் நம்ம பல இடங்கள்ல நாங்கள் வந்து தொழுகிறதுனால பலரை வணங்குறத அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நீங்க தான் அங்கேயும் தொழுவுறீங்க, எங்கேயும் தொழுவுறீங்க, ரோட்லயும் தொழுவீங்க, வீட்டுல தொழுவுறீங்க, நிறைய இடத்துல தொழுவுறீங்களேன்னா அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு கிடையாது. மக்காவிலேயே இறைவன் இல்லை, நாங்கள் நம்ப கூடாது. மக்கா இருக்க முதல் ஆலயம் ஹஜ்ஜிக்கு நாங்கள் போறோமே, அங்க இறைவன் இருக்கிறான் என்று ஒரு முஸ்லீம் நினைத்தால் அவன் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவான். இறைவன் அங்கே தான் இருக்கல, இறைவனை நாங்கள் சுத்தமான ஒரு இடத்துல நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் பள்ளிவாசலை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்றோம். அதனால நாங்கள் நிறைய கடவுளை வணங்குறோம்னு சொல்ல இயலாது, எங்கே வேண்டாம் இந்த இடத்துல நாங்கள் வணங்கலாம், எதுவும் இருக்க தேவையில்லை, சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான்.
எல்லோருக்கும் வணக்கம். யார் என் பெயர் வந்து ரவிச்சந்திரன், நான் ஐனாவரத்திலிருந்து வரேன். இஸ்லாம்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து ஓரி வை கொள்கையை ரைட் ஏற்றுறேன். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, மனுஷன் எல்லாருமே வந்து கடவுள் மாதிரி எல்லாரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. மற்ற மதங்களை பாத்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இந்து மதமும் இருக்கு, கிறிஸ்தவ மதமும் இருக்கு. ஆனா இஸ்லாம் மதத்திலும் இஸ்லாம் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? அப்படி இல்லைனாக்கா சரியா இல்லையுமே ஷியா லபை இவங்க யாரு வந்து உயர்ந்தவங்க, இவங்களை யாரு தாழ்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும். அழகான அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தில் இரண்டு விஷயங்கள் எனக்கு பிடித்திருக்கிறவர் சொன்னார். ஒன்னு இந்த ஒரே ஒரு கடவுள் தான் சொல்றீங்கல்ல, அது பிடிச்சிருக்குது. ரெண்டாவது கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்றீங்கல்ல, சகோதரத்துவம், அது பிடிச்சிருக்குது. ஆனாலும் உங்களுக்குள்ளேய சியாண்டு ஒரு கூட்டம் இருக்கு, சன்னிந்து ஒரு கூட்டம் இருக்கு, லெப்ராண்டு ஒரு கூட்டம் இருக்குது, மறைக்காந்து ஒரு கூட்டம் இருக்குது, ராவுத்தந்து ஒரு கூட்டம் இருக்குது. அவர் அதுதான் சொல்ற ரெப்பபிளிக் தான் சொன்னார். அவர் நானே வேண்டாம் சேர்த்து சொல்லிக்கிறாங்களா, ராவுத்தன் இருக்குது, பட்டாணி இருக்கிறது, இப்படி பலவிதமான கூட்டங்களாக நீங்களும் பிரிஞ்சு கிடக்கிறீங்கள. அப்ப உங்களே அந்த ஏற்றத்தாழ்வுக்குத்தனை செய்யுது. அப்ப என்ன சமத்துவங்கிறது அது முழு அளவுக்கு இல்லையோங்கிறது கருத்தது. அது என்னன்னு கேட்டா, சமத்துவர்கள் கோயில்ல சமத்துவர்கள் கல்யாண செலவோ இல்ல ஒன்னா செலவோ அதுதான் இருக்கிறத விட உங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது, அதுல யார் வசந்தவங்க அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இதுல வந்து ரெண்டு அடிப்படையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. முதலாவதாக இந்த மாதிரி பிரிவுகள் வந்து இஸ்லாம் ஏற்படுத்திய பிரிவுகள் இல்லை, முஸ்லிம்கள் தங்களுடைய அறியாமையினால் ஏற்படுத்திக் கொண்ட சில பிரிவுகள். உதாரணத்துக்கு சொல்வதாக சொன்னாதான் உங்களுக்கு வழங்கும். இப்ப மறைக்காயர்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள்ல, ஒரு சாரார மறைக்காய் இருப்பாங்க, பேரோட கூட மறைக்காயர்னு போட்டுக்குவாங்க. மறைக்காயர்னா என்னன்னு கேட்டா, கடலோர பகுதி இருக்கு பாருங்க, கடற்கரை வழியில வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான் மறைக்காயர்னு சொல்லுவாங்க. கடற்கரை இருக்கு மறைக்காயன்னு ஒரு ஆளை சொன்னாங்க, அந்த ஊர்ல கண்டிப்பா கடற்கரை இருக்கும். முஸ்லீம் இருக்கிற ஊர்ல சொன்னா கடல் இருக்கும். அப்ப மறைக்காயர்னா என்ன தெரியுமா, மரக்கலாயர் என்பதுதான் மறைக்காயர் என்று ஆனது. மரக்கலாயர் மரக்கலம்னா உங்களுக்கு தான் தெரியும், மரக்கலம்னா தோணி படகு சிறு கப்பல், அதான் மரக்கலத்தில் போனார்கள் இருக்கு இல்லையா. அந்த காலத்துல முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடல் வாணிபத்தில் தலை சிறந்து விளங்கினார்கள். வெளிநாட்டில இருந்து கடல் மார்க்கமாக சரக்குகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் கொண்டாந்து கடலோர பகுதிகளில் செஞ்சாங்க, விற்பனை செஞ்சாங்க. அப்ப மரக்கலத்தோடவே அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது, அதனால கடற்கரை ஓரமாக வசித்தார்கள். மரக்கலத்தை வந்து இயக்குறவர், அதுக்கு வந்து உரிமை படைத்தவர் தான் மரக்கலாயர், மரக்கலத்தினுடைய ஆயர். ஆயர்னா என்ன, எஜமான், அதாவது கப்பல் கம்பெனிக்கு சொந்தக்காரர், அந்த மாதிரியான அர்த்தத்தில் வருது. அப்ப கப்பல் வச்சிருந்தவங்க சிறு கப்பல், மரக்கலம்னா பெரிய கப்பல் இல்ல, சிறு கப்பல், இந்த லாஞ்சி மாங்கல ஸ்டீமர் மாங்கல்ல அந்த தரத்துக்கு உள்ளது மரக்கலம். அந்த மாதிரி மரக்கலத்தை வச்சிருந்ததுனால மரக்கலாயர் சொல்லப்பட்டாங்க. அது மரக்கலம் வச்சிருந்தவனுக்கு ஓகே. இப்ப கப்பலுக்கு போக மாட்டேங்கிறான் இவன், இவன் அது பேரா சொல்றா இது மடத்தணும். கப்பல் வச்சிருக்கும் போது கப்பல் கம்பெனிக்காரன்னு சொல்லலாம், பஸ் வச்சிருக்கும் போது பஸ் கம்பெனி அதிபர்னு சொல்லலாம், யானை வச்சிருக்கும் போது யானைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். யானையும் இல்ல பூனையும் இல்ல, இப்ப என்ன யானைக்காரரு, இப்ப யானைக்காரர்னு சொன்னா தப்பு, யானை வச்சிருக்கும் போது யானைக்காரன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப இவர்கள் அறியாமையினால் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல மரக்கலம் வச்சிருந்ததுனால மரக்கலாயர்னு சொல்லப்பட்டவங்க மரக்கலம் வச்சிருக்காத காலத்துல, இன்னைக்கு வந்து மீன் முடிக்கிறது கூட முஸ்லீம்கள் ஜாஸ்தியா செய்யறது இல்ல நம்ம நாட்டில், பாகிஸ்தான்ல முஸ்லீம் தான் மீன் முடிக்கிறான். நம்ம நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஜெகதாப்பட்டினம் அந்த மாதிரி சில ஏரியாக்கள் இருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் ரொம்ப குறைவா தான் கடலுக்கு போறாங்க. கடலுக்கு போறவங்க கூட மரக்கலாயர்னு சொல்றது இல்ல. இப்ப யாரு மரக்கலாயர்னு கேட்டா, அவர் மீனவர்னால பிறப்பாகிற அவர் ரெண்டு மரக்கலாயர்னு சொல்லலாம். அவர் மீனவர், மீன் பிடிக்கிறவர்னா படகுல தொடர்புள்ளவர் தானே, அவங்களும் சொல்லலாம். மீன் பிடிக்கிற சமுதாயங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அது மதத்தின் பெயர் அல்ல, அது இந்துவா இருந்து கொண்டு ஒருத்தர் மரக்கலம் வச்சிருந்தா அவர் மரக்கலாயர் தான், அவர் கிறிஸ்தவரா வச்சுக்கிட்டு அவர் மரக்கலம் வச்சிருந்தா அவர் மரக்கலாயர் தான், முஸ்லீமா இருந்துகிட்டு மரக்கலம் வச்சிருந்தா அதுவும் மறைக்க, அப்படிதான் சொல்ல வேண்டும். தப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, இது மார்க்க சம்பந்தப்பட்டதோ கொள்கை சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது, அது அப்படி. அடுத்து ராவுத்தர்மாங்க, ராவுத்தர்னா என்ன அப்படின்னா, குதிரை இருக்குல்ல, குதிரைய பயிற்சி கொடுத்து அதை வழி நடத்துறவனை தான் ராவுத்தருமாங்க. மாவுத்தன் என்றால் யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், மாவுத்தம்பாங்க, யானை யானை பாகன் இருக்கான்ல அவனுக்கு பேர் என்னது, மாவுத்தன்.
அதே மாதிரி குதிரையுடைய பாகன் வச்சுக்கிறோமே இந்த குதிரை பாகனை தான் ராவு தரும்பாங்க அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அரபு நாட்டு குதிரைகளை இங்க இறக்குமதி பண்ணி அதை ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் விற்பனை பண்ணாங்க விற்பனை பண்ணவன அவங்களையே அதை வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக நியமிச்சாங்க அரசவையில் அந்த குதிரை பராமரிக்கிற வேலையெல்லாம் முஸ்லீம் தான் பண்ணாங்க அந்த குதிரையோட தொடர்புடைய தொழிலை செஞ்சவங்க ராவுத்தரு ராவுத்தர்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும் மதுரையில மீனாட்சிக்கு சொக்கருக்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்திலயும் ஒரு ராவுத்தர் முன்னாடி போவாரு குதிரையில ஏறி வரங்களா அந்த ராவுத்தருங்கிறது இந்த குதிரை அதை ட்ரைனிங் பண்ணவருங்கிற ஒரு அர்த்தத்துக்காக சொல்ல வர்றான் அதான் அதுக்கு அர்த்தம் அதை செஞ்சவன் ராவுத்தர்னா அது ஓகே இவன் ஏன் சொல்லிட்டு இருக்கான் அவனுடைய